ஆக்சுவலி வந்து ரெண்டு வர இல்லை ரொம்ப வந்து இருப்பாங்க நல்ல பெண்கள் எல்லாம் பார்த்தீங்க ஷார்ட் நோட்டீஸில் வந்து நம்ம கூப்பிட்டு இருக்கீங்க வந்து வந்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஆறு நாள் அந்த வருஷம் தான் அவரோட ஃபாதர் நடந்தது வந்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்து என்னை வந்து சேர்த்ததுக்கு என்னோடய வெற்றி அது சரியான முடியல. சேர்த்ததுக்கு வந்து எனக்கு ரொம்ப மீடியாவுக்கு வந்து எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அண்ட் இன்னொன்று நானும் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து மீடியாவில் உடல் பண்ணியிருக்கேன். பெங்களூர் இருக்கும்போது நான் எஸ்எஸ்எல்சி சி படிச்சுட்டு ஃபெயில் ஆகும்போது ஃபெயில் ஆன பிறகு ஏதாவது வேலை போன படிக்கிறதுக்கு ஆயிருக்கு எங்கள் வீட்டில் வேலை எல்லாத்தையும் சொல்லும்போது என்னுடைய ஃப்ரெண்டு ராமச்சந்திர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்த கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா டெய்லி அந்த இதில் அவன் ப்ரூஃப் ரீடராக இருந்தான். சரி நீ வைக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போக சொல்லி ஒரு டூ மந்த்ஸ் ஒரு ப்ரூஃப் ரீடராக வந்து நான் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்த பிறகு நான் ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ பத்திரிகையை கொஞ்சம் பேட்டி கொடுத்து பொம்மை அப்படின்னு சொல்லி ஐ திங்க் 76 நினைக்கிறேன் அதுதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப மீடியா செய்யப்படுறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆர்டிஸ்டே வந்து தெரியும் வந்து இங்கே நான் இன்டர்வியூ கொடுக்குறது எங்கே ஜாஸ்தி பண்ணுவோம் கிடையாது ரொம்ப மீடியா செய்யப்படுறேன். எல்லாம் வேலை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டுப்பாங்க. ஏதாவது ஒரு பைட் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு பாங்க. நான் மட்டும் ஒரு அரேஞ்ச் மாதிரியே இருக்கு. அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலி சொல்ல வேண்டியதெல்லாம் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். அங்கே ஒன்ற பிறகு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு திசை தான் சொன்னால் கூட அது வந்து அந்த ஒரு இன்னொரு ஒரு விஷயம் ஒரு சூழ்நிலை பண்ணி பயன்படுத்தி தான் அப்படின் சொல்லி ஒன்றுதான் அது வந்து நாட் யூஸ் ஸோ அண்ட் யாரும் உட்காந்து இருந்தேன் மைக்கா பார்த்துருக்கேன் அவன் கேமரா பார்த்துருக்கேன் எடுத்தவங்களும் இவன் சரியாக பார்க்கவே இல்லை நான். சரி எல்லாரும் பார்க்கலாம் பார்த்து ஜஸ்ட் ஃபார்மலாக எல்லாம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அண்ட் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இதெல்லாம் புதுசாக மூலிய ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ டெஃபினெட்லி அப்பப்போ ஏதாவது தப்பு செஞ்சு ஏதாவது சீக்கிரமாக தயவு செஞ்சு மன்னிச்சு வேறு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அவர் கம்ப்ளீட்லி வந்து ஒரு அவர் சுதந்திர போராட்டம் மாதிரி அது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஒரு போராட்டம். ஒரு மாநில தான் வந்துட்டு அது வந்து எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹிஸ்டாரிக்கலி வந்து இட் இஸ் வெரி ஃபேஸ் பண்ண மெனி திங்ஸ். காந்திஜி டிஸ்டர் பண்ணி தான் போவாங்க மெனி திங்ஸ் ஹேப்பன் ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஸோ இங்கிலிருந்து இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிருந்து அது வந்து ஒரு புரட்சி உண்டாகணும். ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வந்து தமிழ்நாட்டில் ரெவல்யூஷன் வந்து இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி அது வந்து எனக்கு ஆசை. அது இந்த ஜென்ரேஷனில் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஜென்ரேஷன் எல்லாம் நிஜமாக சந்தோஷப்படுவாங்க ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு கோஆபரேஷன் எல்லாமே எதுவுமே நடக்காது. அந்த அதுக்கப்புறம் வந்து பேசலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் அப்புறம் அது வந்து அது அது அப்ரூவ் வச்சுக்கலாம். அவர்கிட்ட டெஃபினெட்லி பார்ட்டியெல்லாம் லிஸ்னிங் வாசிக்கலாம் போன பிறகு 100% நான் வந்து உங்களை உரையாடணும். ஜாஸ்தி வந்து நாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து நிறைய நம்ம வந்து சந்திப்போம். அதுக்கப்புறம் நான் ப்ராப்பர் ப்ரெஸ் மீட் வந்து நான் பார்க்குறேன். நான் வந்து சில வேலைகளாக செஞ்சிட்ருக்கேன். அந்த டைமில் நிறைய இடத்துல தான் வச்சுக்கிறேன் வச்சுக்கேன்.